வாரம் வாரம் இந்த மாணவர்கள்லாம் நடக்குதா இல்லையான்னு இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் அவங்க இந்த வாரம் நான் வரேன் நீ வரியான்னு கேட்டு பொம்பளையும் ஆம்பளையும் ஒன்றா நின்று கூத்தடிக்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. பசங்களுக்கு இன்னைக்கு ஜாலியாக தெரியுது ரோட்டில் என்ன ஆடுறாங்க. நாளைய ஒரு காலத்தில் அது ஒரு தவறாக தான் வரும். அது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது ஓகேவா தான் இருக்குது. அதை பேருக்கு வச்சுக்கிறாங்க, அதை பேருக்கு வச்சுக்கிட்டு இவங்க கூத்தடிக்கிறாங்க. ரோட்லேயே நாங்கள் ஆடலாம், அதெல்லாம் நாங்கள் பாதுகாப்போடு தானே போலீஸ் ஆஃபீஸருங்க எல்லாரோட பாதுகாப்புல தானே ஆடுறாங்க. அப்போ அங்கே தப்பு நடக்காது. தமிழ்நாட்டுக்கு இது உகந்தது கிடையாது, நம்ம கலாச்சாரத்துக்கு இது ஏற்றதே கிடையாது. சமூக சீரழிவு உண்டு. ஏன்னா பசங்கள் பொண்ணுங்கள்லாம் வந்து ரோட்டில் வந்து பாட்டு போட்டுக்கிட்டு ஆடுறது வந்து அது சரியில்லை. நம்ம கலாச்சாரத்துக்கு அது ஒத்து வராது. அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் அது சீரழிவு தான் நினைக்கிறேன் நான். பசங்களுக்கு இன்றைக்கி ஜாலியாக தெரியுது ரோட்டில் என்ன ஆடுறாங்க. பின்காலத்தில் நாளைய ஒரு காலத்தில் அது ஒரு தவறாக தான் வரும். அது தவறான கண்ணோட்டமாக போயிடும். நினச்ச இடத்துல நினச்ச பேர் ஆடுற மாதிரி ஆகி போயிடும். அது மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. ஒரு கோயில் திருவிழாவா, அதில் கரகாட்டம் மயிலாட்டம் பழங்காலத்து இதெல்லாம் வந்து இப்போ மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்போ உயிர் தப்பி வர்றதாக இருந்தால் கோயில் நிகழ்ச்சிகள்லாம் அது மாதிரி செய்யலாம். ரோட்டில் செய்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். கூடிய வரைக்கும் அது தேவையில்லை தான். இருந்தாலும் ஒரு நாள் என்ஜாய்னு எல்லா மாவட்டத்துலேயும் நடத்துகிறாங்க. அதனால் வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. நான் போய் பார்த்தேன், நான் பாப்பா பார்க்கணும்னு சொன்னால் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அப்போ வந்து பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக தான் என் ஏழு தப்பில் ஆடினாங்க. நான் போலீஸ்காரங்களும் தெரிஞ்சவங்களுக்கு அதனால அங்கே போய் நின்று பார்த்தேன்ப்பா. நான் நம்ம ஊரில் நான் தஞ்சாவூரில் நடத்தினவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால் அவ்வளோதான். தஞ்சாவூரை மறுத்தவரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவ்வளோதான், எனக்கு அதுதான் தெரியும். இப்போ பிள்ளைங்கன்னா வந்து ஆம்பளை பசங்க தனியாக தான் ஆடினாங்க, பொம்பளை பிள்ளைங்க தனியாக தான். நானும் என் பொண்ணும் வந்து பார்த்தோம், அப்படி தான் நான் பார்த்தேன். அதனால தான் பாப்பா கொஞ்சம் நேரம் நிற்க வச்சு பார்த்துட்டு நாங்கள் கலந்துக்கிறோம். பிரச்சனை இல்லைண்ணா, அது அது அந்தந்த மக்களை பொறுத்து இருக்கு, அவங்கவுங்க மனோபாவத்தை பொறுத்து இருக்கு பிரச்சனை எல்லாம். இப்போ ஒதுங்கி ஆடுற நம்ம அக்காத்தங்க சாடும் ஒதுங்கி ஆடுற பசங்களும் இருக்காங்க. அதே வந்து இதில் பூந்து நம்ம கலாட்டம் பண்ணலான்ற பசங்களும் இருக்காங்க. சூழ்நிலையில யார் யாரோட சேர்க்கறது, எங்க கொண்டாந்து என்ன ஆட்டம் போடுறதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போயிருது. இதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே. இது மாதிரி கொண்டாந்து நீங்கள் எதாவது சிலம்பம் அது இதுன்னு ஆடுறேன்னு சொல்லிவிட்டு குத்தாட்டம்லாம் போடுறீங்க. இது பெரிய அசிங்கமான வேலை. இனிமேலாம் தஞ்சாவூர்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். பொதுவாகவே தமிழ்நாட்டுக்கு சரின்னு இல்லை இல்லை, தமிழ்நாட்டுக்கு இது உகந்தது கிடையாது, நம்ம கலாச்சாரத்துக்கு இது ஏற்றதே கிடையாது. ஏன்னா நம்ம மற்ற மாநிலங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள கலாச்சாரம், நம்ம புடவை சேலை தாவணி இதெல்லாம் வேறு. அந்த ஆட்டத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதை வந்து தமிழ்நாட்டில் புகுத்துறது நல்லதில்லை. இது போக போக கெடுதலை தான் உண்டு பண்ணுங்கிறது நான் பொதுமக்கள் சார்பில் எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிறோம். இல்லை, ஹாப்பி ஸ்ட்ரீட் நடக்கிறது நல்லது தான். லைக் எல்லோரும் மார்னிங் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு அப்புறம் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. பெரியவங்களும் நிறைய பேர் வராங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸு அவங்களோட டாக்ஸ் எல்லோரும் கூப்பிட்டு வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. அது இப்போ நான் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது ஓகேவாக தான் இருக்குது. லைக் எல்லோரும் டிஜே பப் அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. லைக் அது ஓரளவுக்கு நான் கரெக்டான வேலை கொண்டு போய் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். லைக் இப்போ ஹாப்பி ஸ்ட்ரீட் ஒரு கேன்சருக்கான விழிப்புணர்வு அப்படி அதை கொண்டு போயிட்டு அதை இது பண்ணுற மாதிரி எடுத்தால் அது நல்லா தான் இருக்கும். தாண்டி ஒரு விழிப்புணர்வு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை எடுத்து சொல்கிற மாதிரி விழிப்புணர்வோடு நடத்தினா அது நல்லா தான் இருக்கும். ஹாப்பி ஸ்ட்ரீட் எல்லாருக்கும் மொதல் வணக்கம். அது ரொம்ப முக்கியமே இல்லை, அது என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். இங்கே பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இந்த ரோட்டில் கடை போட்டிருக்கதே அவ்வளோ பிரச்சனைகள்லாம் நான் கடை போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த ஆட்டம் பாட்டம் ரொம்ப முக்கியமாக ஃபீஸ் கட்ட முடியல. அந்த ரோட்டில் கடை போகிறதுக்கே 30,000 ₹40,000 பணம் கொடுத்தா தான் கொட்டாய் கடை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஓடிக்கிட்டுருக்கு. என்ன மாதிரி ஆளுங்களை கேட்டால் அது தேவையில்லை, அனாவசியம், அவ்வளோதான். இந்த படிச்சுட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டில் எவ்வளோ அவ்வளோ பேர் சும்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்பு போட்டு கொடுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வளர்த்து விடுங்க, நல்ல விஷயந்தான். அதை விட்டுவிட்டு நீங்கள் டான்ஸர் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள வளங்க, அவங்கள அவங்களுக்கும் இன்னும் அடிமட்டத்தில் நிறையா பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உண்டான ஊக்கத்தொகையே இன்னும் கிடைக்கலன்றேன். அதெல்லாம் எதுக்கு சார் நடத்திக்கிட்டு சொல்லுங்கள், அது தேவையில்லாத விஷயந்தானே. பாரம்பரிய நடனம் அப்படிங்கிறது எல்லாம் இப்போ அழிஞ்சு போயிடுச்சு.
அதுங்கிறது இருந்தால் கூட பரவாயில்லங்களாம். தப்பான விஷயந்தான் சார். தேவையில்லாமல் எதுக்கு ரோட்டில் வந்து அடிக்கிட்டு அதுக்கு மக்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களை செயல்படுத்தலாம், நல்ல விஷயங்களை சொல்லலாம் இல்லைங்களா? கவர்மெண்ட்டோட பர்மிஷன் ஓகே தான். இதுக்கு கவர்மெண்ட் இதுக்கு வேற ஏதாவது மக்களுக்கு செய்யலாமே. நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் செய்யலாம் இல்லைங்களா? நம்ம கலாச்சாரத்துக்கு அது தேவையில்லைன்னு தான் என்னுடைய பதிவு. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளை மறைக்கிறதுக்காக அரசாங்கம் இது ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு மாணவர்கள்லாம் சீர்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு வகையான ஒரு சீர்கேடு தான். அண்டு இது ஒரு போதை தான், இதுவும் ஒரு போதை தான். போதையை வந்து அரசாங்கமே ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. வாரம் வாரம் இந்த மாணவர்கள்லாம் நடக்குதா இல்லையான்னு இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் அவங்க இந்த வாரம் நான் வரேன் நீ வரியான்னு கேட்டு பொம்பளையும் ஆம்பளையும் ஒன்றா நின்று கூத்தடிக்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இது மாதிரி நடத்துகிற அவங்க குடும்பத்தை சார்ந்த பெண்களை வந்து கூப்பிட்டு வந்து ரோட்டில் ஆட விடுவாங்களா? ஆட விட சொல்லுங்கள் பார்ப்போம். மாட்டாங்க. அடுத்த வீட்டு பொம்பளையாக தான் ரோட்டில் ஆட விடுவாங்க. இது நடிகர்னு கிடையாது, யார் சொன்னாலுமே இதை ஆதரிக்கணும். இது நடிகருக்கான ஆதரவுன்னு கிடையாது, இது சமுதாய சீர்கேடுங்கிறது உண்மை தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஆம்பளையும் பொம்பளை பொம்பளை பிள்ளைங்கலாம் சின்ன வயசு பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க நின்றுக்கிட்டு ரோட்டில் நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆ அதுவும் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது நல்லாவா இருக்குது அது சொல்லுங்கள். இருந்தாலும் இப்போ பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்கிறோம், கரகாட்டம் பண்ணுறாங்க, பழங்கால நம்ம விளையாட்டு சின்ன சின்ன விளையாட்டுகள் நம்ம சின்ன வயசில் மறந்து போன விளையாட்டுகள்லாம் அதில் ஞாபகப்படுத்துகிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பாரம்பரிய கலைகள்லாம் அழிஞ்சே போச்சு. இது மாதிரி புதுசு புதுசாக வரதுனால பாரம்பரிய கலைகள்லாம் அழிந்தே போச்சு எல்லாமே. இந்த மாதிரி இதில் அந்த கலைகளை வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க, அதை பயன்பட அதை பேருக்கு வச்சுக்கிறாங்க. அதை பேருக்கு வச்சுக்கிட்டு இவங்க கூத்தடிக்கிறாங்க. அதை முழுமைப்படுத்தினா நல்லாயிருக்கும். ஒரு கரகாட்டமோ ஒரு உயிலாட்டமோ மயிலாட்டமோ வச்சா அந்த இப்போ இருக்க மாணவர்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு அதே தெரியாது. டிஜே டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், கூத்தடிக்கணும், இதுதான். இதை வந்து அரசாங்கமே ஊக்குவிக்கிறது தப்பு.